ஹாய் காய்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்டுடியோ செட்டப்ஸ் எப்படி செய்கிறதுன்றத சொன்னான்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வழியால் எடுத்துட்டோம், ஒன்றுமே இருக்கல பைல ஸ்டுடியோக்குள்ள. ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் வந்து 9x9. ஸோ இதான் 9 feet. ஸோ இதான் ஒர்க் ஸ்டேஷன் ரூம். அண்ட் செகண்ட் போட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9x6. ஸோ இதுக்கெல்லாம் வோக்கல் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நடக்கிறது. ஸோ ஃபைனலி எல்லா திங்ஸையும் வழியால் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நான் இப்போ உங்களுக்கு எப்படி இது சின்ன செட்டப் ஒன்று செய்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ் ஐம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான டேபிள் ஒன்றை செஞ்சுருக்கேன். ஓகே, ஸோ ரெண்டு டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வைக்கக்கூடிய மாதிரி அண்ட் இதில் நான் கீபோர்டை வைக்கக்கூடிய மாதிரி எனக்கு செஞ்சுருக்கேன். அண்ட் தென் க்ளோயல் அண்ட் இதில் சிபியூ சிஸ்டம் வைக்கிற மாதிரி. ஸோ இதான் இந்த சின்ன செட்டப், டெஸ்ட் செட்டப். ஸோ காய்ஸ் இதான் ஸ்டுடியோ மூணு இந்த ஸ்டாண்ட். ஸோ இதில் ரீப்ளேஸ்மெண்ட் செய்ய போகிறேன். ஸோ ரெண்டு சைட்லேயும் வைக்க போகிறேன். ஸோ ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் காய்ஸ் பிஎக்ஸ் நான் யூஸ் பண்ணது வந்து எம்ஓடியோ பிஎக்ஸ் சைட். ஸோ இது நான் தூக்கி வைக்க போகிறேன். ஸோ இதான் காய்ஸ் இந்த சிஸ்டம். ஸோ நான் சிஸ்டத்துக்கு ரெண்டு ட்ரிபிள் மானிட்டர்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் பின்னால் விஜய காட்டால் அடித்து மூட்டு லைன் அடித்து நான் ட்ரிபிள் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட பிளேஸ்மெண்ட் வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஸோ ஆல் டன். ஒரு சிஸ்டம் வச்சாச்சு, ஸ்டுடியோ மூனிட்டர்ஸ் வச்சாச்சு, சிஸ்டத்துக்கான கம்ப்யூட்டர்ஸ் டெஸ்க்டாப்பும் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கிறது வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ இதான் சவுண்ட் கார்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ யூ ஆல் நீட் இஸ் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டெயின்பர்க் 2x2. ஸோ இதான் இந்த மிடி கோக் சிந்திசைசர் X50. கோக் X50 இது லைவும் யூஸ் பண்ணலாம், மிடியாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து இதுக்குள்ள ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் ஐ கேன் அப்படி ஃபுல் பண்ணி எனக்கு தேவையான டைம் வந்து அடிக்கிற மாதிரி. ஸோ இதான் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ காய்ஸ் இதான் மானிட்டர் கேபிள்ஸ். ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு ரெண்டு கேபிள்ஸ் தேவை. ஸோ சவுண்ட் கார்டில் எப்படி அடிக்கிறது? ஸோ பார்த்தீங்கன்னா சவுண்ட் கார்டில் பின்னால் பார்த்தீங்கன்னா லைன் அவுட் புட் 2R1L. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ நான் அடிக்க போகிறேன். ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் பவர் கேபிள்ஸ் இது. ஸோ காய்ஸ் நான் இப்போ சிஸ்டத்தில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறேன். பவர் எல்லாம் கொடுத்துட்டேன், டெஸ்க்டாப் ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் சிஸ்டம் எல்லாத்துக்கும். ஸோ நான் ஸ்டுடியோ மானிட்டர்ஸுக்கும் சிஸ்டத்துக்கும் ஒரு டெஸ்க்டாப்புக்கும் நான் யூபிஎஸ்ல லைன் கொடுத்துருக்குறேன். ஸோ இதான் இந்த யூபிஎஸ். ஸோ இந்த யூபிஎஸ்ல நான் லைன் கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாத்தையும் நான் பிளக்இன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் எவ்ரிதிங் இஸ் ரெடி. நான் இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஸோ யூ ஃபர்ஸ்ட் யூபிஎஸ் ஆன் பண்ணிட்டேன், என் சிஸ்டம் ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டுடியோ ஒன் டேஸ் ஆன் ஓகே காய்ஸ். ஸோ சிஸ்டம் இஸ் ரெடி, எல்லாமே ரெடி. ஸோ செக் பண்ணி பாவம் சவுண்ட் எல்லாம் எப்படி வருது. ஓகே, இதான் சீன ஸ்டுடியோ செட்டப். ஸோ நீங்களும் ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல சிஸ்டம், கம்ப்யூட்டர், ஒரு இன்டர்ஃபேஸ், சவுண்ட் கார்ட், ஒரு ஸ்டுடியோ மானிட்டர்ஸ், தென் ஒரு மிடி அண்ட் தென் மைக்ரோஃபோன். ஸோ இதை வச்சு நீங்கள் வீட்டிலிருந்தே சின்ன ப்ரொடக்ஷன் செய்யலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ.
ya estaba llamándome. Muéstrame el camino que yo voy. It's so cool. Big ass, how I get that ooh. You been calling me out. You been stuck in the clouds. I gave you money. I'ma bust a beef for Noxy. Get that letter. Thank you for watching the video guys. Hope you guys enjoyed. உங்களுக்கு வேற ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா கட்டாயம் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் கட்டாயம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஹோப் தி ஸ்டுடியோ வீடியோ அப்படி ஒரு ஸ்டுடியோஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணுறத கைட் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.